ஆயுஷ், ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இப்படி இருக்கக்கூடிய ஐம்பெரும் மருத்துவத்தில் எந்த மாதிரியான வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் அப்படின்றத சாத்தியமாக செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். அதாவது வந்து வெளியில் நிறைய இடத்துல போய் இந்த குழந்தையின்மைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட சரியாகாத ஒரு விஷயம், இங்கே வந்த சில தினங்கள்லேயே இவங்க கொடுக்கக்கூடிய மருந்துலேயே வந்து சரியாயிடுது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்றத தான் வந்து நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதையும் தாண்டி வந்து இந்த குழந்தையின்மை பார்த்திங்கன்னா வந்து பெண்களை மட்டுமே சார்ந்த விஷயம் கிடையாது, இது ஆண்களையும் சார்ந்த விஷயம். அதனால் இன்றைக்கி வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றியும் ஆத்ரடைஸ் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய ஆயுஷ் ஆயுர்வேதிக் டாக்டர் மித்ரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். மேம், நான் இங்கே வந்ததுலேருந்து கேள்விப்பட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் நிறைய இடங்களில் போய் இந்த குழந்தையின்மைக்கு வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் கூட பல வருடங்கள் ஆகியும் சரியாகாத ஒரு விஷயம் இங்கே வந்து சில தினங்கள்லே வந்து சரியாயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம், என்ன மாதிரியான சிகிச்சை முறை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம்? இன்ஃபர்டிலிட்டினா ரெண்டு டூ டைப்ஸ் வருவோம். ஸோ ஃபீமேல் இருக்குது, மேல் இருக்குது. நம்ம நாட்டில் ரொம்ப பேர் விசாரிச்சிருக்கு ஃபீமேலுக்கு மட்டும்தான் இது வருவான்னு நினச்சிட்டு இருக்கு. அப்படி இல்லை, மேல் காசும் 40-50% காஸ் மேல் தான் வரப்போகிறேன். ஸோ மேல் காசுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன டிஃபைன் பண்ணணும்னா, கண்டினியூஸாக ஒரு வருஷமாக அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்துட்டு போலும் ஆனால் கன்சீவ் ஆகலை, அதனால் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து டைப்ஸ் இருக்குன்னு வந்து மேலே ஃபீமேல் ரெண்டாக சொல்லிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி பேசலாம். மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப காரணமாக வரும். ஸோ அதுக்கு மூணு காரணமாக வச்சிட்ருக்கு, டெஸ்டிகுலர், ப்ரீ டெஸ்டிகுலர் அண்ட் போஸ்ட் டெஸ்டிகுலர். அந்த மாதிரி மூணு ரீசன்தால் இன்ஃபர்டிலிட்டி வரும் அந்த ப்ரைமர்லி சொல்லிட்டுருக்கு. ஸோ டெஸ்டிகுலர் ரீசன்ஸ் வந்தால் இருந்தால் அவருடைய ஏதாவது டெஸ்டிஸுடைய ப்ராப்ளம், டெஸ்டிஸுடைய ப்ராப்ளம்னா ஜெனட்டிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா டெஸ்டிஸ்க்கு ஏதாவது இன்ஜுரி வந்தது அந்த மாதிரி இருக்கும். ப்ரீ டெஸ்டிகுலர் ப்ராப்ளம்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ப்ரீ டெஸ்டிகுலர் வரும். போஸ்ட் டெஸ்டிகுலர் இருக்குன்னா செமன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போஸ்ட் டெஸ்டிகுலரில் வரும். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது மட்டும் இது கிளாசிஃபிகேஷன் வரணாலும் காசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காசஸ் வரும்போது ஃபஸ்ட் அண்ட் ப்ரைமரி இன்னத்தோட லைஃப் ஸ்டைல் தானே காசஸாக சொல்லிடும். ரொம்ப மெயில், மோஸ்ட் ஆஃப் த மெயில்ஸ் ஆர் அடிக்டட், அடிக்டடாக இருக்க ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி சின்ன சின்ன பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பாவியில் அவருக்கு வந்து வென் யூ ஆர் கம்மிங் இன் டு த ஃப்யூச்சரில் வரும்போது அவருக்கு இன்ஃபர்டிலிட்டி, ஒபீசிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இன்னொன்று ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன பிரச்சனைனா, நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒபீசிட்டி அந்த மாதிரி ப்ரெசிபிட்டினால நிறைய டிசீஸ் வரும். ஸோ அந்த டிசீஸ்னால கூட இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இன்ன நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ்னஸ், வித்தவுட் எக்ஸசைஸ் அவர் இருக்குது. யாதொரு வித எக்ஸசைஸும் இல்லாமல் அந்த மாதிரி ஆஃபீஸு இல்லைனா வேலை அந்த மாதிரி இருக்கலைன்னா, ஸோ எக்ஸசைஸ் இல்லாமல் பாடி ரொம்ப ஃபேட்டாக போகுது இல்லைன்னா டிஷ்யூஸ் எல்லாம் மூவ் ஆகாது. ஸோ அதனால் கூட இன்ஃபர்டிலிட்டி ப்ரெசிபிட்டேட் ஆகலாம். என்ன இருக்கிறது, அண்டர்லைன் டிசீசஸ். அண்டர்லைன் டிசீசஸ்னால் அது டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னாலே வருதான், ஆர்கனோட ஃபெயிலியர் இல்லைனா ஏதாவது சிஸ்டமிக் டிசீசஸ் லைக் தைராய்டு ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி ப்ரெசிபிட்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேட்ஜெட் யூஸ். கேட்ஜெட் யூஸ்னால் மேல்ஸ் எல்லாம் யூஸ்வலி ஃபோன்ஸ், ஐபோட்ஸ் அது எல்லாமே பாக்கெட்டில் போடுவோம், பேன் பாக்கெட்டில் போடுவோம். ஸோ அதோட ரேடியேஷன் வந்து கூட இன்ஃபர்டிலிட்டி இருக்க வரா என்னுள்ள ஒரு ரிசர்ச் இருக்குது. ஸோ ரிசர்ச் சஜஸ்ட் ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இஸ் காஸ்ட் பை கேட்ஜெட்ஸ் யூஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா ரீசன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி வருவோம். நெக்ஸ்ட் கம்மிங், இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும்னா ரெண்டாக பண்ண முடியும், ரூட்டீன் எக்ஸாமினேஷன் அண்ட் செமன் அனாலிசிஸ். ரூட்டீன் எக்ஸாமினேஷன்லாம் பிளட் கவுண்ட், ஹார்மோன் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் செமன் அனாலிசிஸ் பண்ணலாம். செமன் அனாலிசிஸ் வந்து டீட்டெயிலாக பண்ணணும், டீட்டெயிலாக பண்ணியா போதும், அப்போ தானே நமக்கு தெரிஞ்சு வைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஃபார் அ ஃபர்டைல் மேல் தர் ஷுட் பி ஆல்மோஸ்ட் லைக் அ மோட்டிலிட்டி ஆஃப் 32%. ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி வந்து 32%ஓட ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் ஃபர்டிலிட்டி பாசிபிள் ஆகிடும். அது கூட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பெர் எம்எல் 20 மில்லியனோட ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அதான ஒரு ஃபர்டைல் மேலோட பேராமீட்டர். ஸோ அது இருக்கலைன்னா அப்போ அதுதானே நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அபவுட் த மாடர்ன் டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. மேம், நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்து இன்ஃபர்டிலிட்டியோட காரணங்கள் நிறையா சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதனுடைய அவேர்னஸ் இல்லை, எந்த டைமில் வந்து இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி செக் பண்ணணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணமான கொஞ்ச நாளில் கன்சீவ் ஆகலைனாலே அந்த ஃபீமேல் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுத்து இந்த இன்ஃபர்டிலிட்டி மேலுக்கும் இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும்?
சொல்ல மாதிரி 1 இயர் ஆகி கண்டினியூஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் குழந்தை ஆகலைன்னா அதுதான் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமேலுக்கு ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி பீரியட் கம்மியாக வரும். மேலுக்கு அது 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்லுவோம். ஸோ 40 இயர்ஸ் ஆனாலும் இப்போவும் குழந்தை இல்லாமல் இருக்கலைன்னா கண்டிப்பாக மேலோட பிரச்சனை கூட இருக்குதுன்னு நம்ம நினைக்க வைக்கணும். ஃபீமேல் மட்டும் இல்லை, இதோட சான்சஸ் இப்படி போகணும்னா 50% ஃபீமேல் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், 40% மேல் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், 10% போத் ஆஃப் டம் டுகெதராக கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ ஆயுர்வேதம் சொல்லும்போது இன்ஃபர்டிலிட்டி வந்து பும் வந்தியத்துவம்னு சொல்லுவோம், மேல் இன்ஃபர்டிலிட்டி பும் வந்தியத்துவம்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தோட மெயின் ஃபேக்டர் என்னென்னா 7 தாது இருக்க பாடியில், தாதுன்னா டிஷ்யூ, 7 தாது இருக்குது, ரச ரத்த மாம்ச மேதஸ் அஸ்தி மஞ்சா சுக்கரம். சுக்கரம் வந்து லாஸ்ட் தாது, லாஸ்ட் தாதுனாலே ஃபர்டிலிட்டி மெஷர் பண்ணது லாஸ்ட் தாதுனாலே. ஸோ இந்த தாது எப்படி ஃபார்ம் ஆகிடும்னா, நாம் எடுக்கிற ஃபுட் என்னாவது இருக்குது அதை டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த தாதுவை நரிஷ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரசம் ஃபார்ம் பண்ணுவோம். ரசம் பண்ணால் ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம், ரசம் எந்த இருக்குதுனா. ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து ரசம் ஆகிடுவோம், ரசம் நரிஷாக அதுக்கப்புறம் ரத்தம், அதுக்கப்புறம் மாம்சம், அதுக்கப்புறம் மேதஸ், அந்த மாதிரி ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுக்கரம் வந்து மேலில் வந்து செமன்னு சொல்லுவோம், ஃபீமேல்ஸில் வந்து ஓவம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சுக்கரம் தானே இன்ஃபர்டிலிட்டிக்கு வேணால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சுக்கரம் தானே இருக்குது. ஸோ ஆயுர்வேதத்தோட ஏதாவது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நாம் யோசிக்க போகிறது சுக்கரத்தோட ப்ராப்ளம் தான். ஸோ சுக்கரம் சரியாவதுக்கு அப்படியே சுக்கரத்துக்காக மெடிசன் கொடுக்கலன்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைஜஷன் வீல் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் இன்ஃபர்டிலிட்டி.